இருபது ஆண்டு மாணவர்களை தவிர மற்ற மாணவர்கள் அரியர் தேர்வு எழுத விலக்கு அளித்து தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவை ஏற்க முடியாது என ஏஐசிடிஇ தெரிவித்துள்ளதாக செய்தி வெளியானதை அடுத்து சுமார் 7 லட்சம் மாணவர்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். கொரோனா 2020 ஆம் ஆண்டில் அதிகம் உச்சரிக்கப்பட்ட வார்த்தைகளில் ஒன்று. ஏழை பணக்காரர் என பாகுபாடு இல்லாமல் பாதிப்பை ஏற்படுத்திய கொரோனாவால் ஒட்டுமொத்த உலகமும் ஸ்தம்பித்தது. விதிவிலக்காக ஒரே ஒரு கூட்டம் மட்டும் இன்பத்தில் திளைத்திருந்தது. தமிழகத்தில் இறுதி ஆண்டை தவிர்த்து பிற ஆண்டு கல்லூரி மாணவர்கள்தான் அந்த கூட்டம். கல்லூரி இறுதி ஆண்டு மாணவர்களை தவிர மற்ற அனைவரும் ஆல் பாஸ் என்று அறிவிக்கப்பட்டதே இதற்கு காரணம். இவர்களுடன் சேர்த்து அரியர் தேர்வுக்கு விண்ணப்பித்த மாணவர்களும் ஆல் பாஸ் என அறிவிக்கப்பட்டதால் பலர் இன்ப அதிர்ச்சிக்கு ஆளாகினர். காரணம், பெரும்பாலான பொறியியல் மாணவர்களையும் அரியர்ஸையும் இரண்டாக பிரிப்பது மிக கடினம். விக்ரமாதித்தன் முதுகில் சுமந்த வேதாளம் போல் ஏராளமான அரியர்களை முதுகில் சுமந்தபடி மாணவர்கள் வளம் வந்தனர். இந்த நிலையில்தான் பல செமஸ்டர்களாக அவர்கள் சுமந்த பாரத்தை எல்லாம் ஒரே உத்தரவின் மூலம் இறக்கி வைத்தார் முதலமைச்சர் பழனிசாமி. இதனால் சமூக வலைதளங்களில் அவரை ஒரு சூப்பர் ஹீரோவை போல் மாணவர்கள் கொண்டாடி தீர்த்தனர். போதாக்குறைக்கு அரியஸ் தேர்வுகளில் இருந்து விலக்கு அளித்த மறுநாள் காலை நாளிதழ்களில் வெளிவந்த முழுப்பக்க விளம்பரம் தமிழகத்தையே அதிர வைத்தது. சென்னையின் அத்தனை அடையாளங்களையும் பின்னணியில் வைத்து எடப்பாடி புன்னகையோடு கைகூப்பி நிற்க, மாணவர்களின் மனித கடவுளே எங்கள் ஓட்டு உங்களுக்கே என்ற வாசகங்கள் அதில் இடம்பெற்றிருந்தன. அரியர்ஸ் விவகாரத்தில் மாணவர்களின் ஓட்டு குறிவைக்கப்படுவதை கவனித்த திமுக தலைவர் ஸ்டாலின், அதென்ன தேர்வு கட்டணம் கட்டியவர்கள் மட்டும் மொத்த பேரையும் பாஸ் போடுங்கப்பா என்று அறிக்கை விடுக்க அவரையும் ஒரு கூட்டம் கொண்டாடி தீர்த்தது. இந்த சூழலில்தான் அரியர் மாணவர்களின் தலையில் இடியை இறக்கியுள்ளது அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம். அரியர் மாணவர்களுக்கு தேர்வு நடத்தி அதன் அடிப்படையில்தான் தேர்ச்சி வழங்க வேண்டும். விதிகளை மீறினால் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு மின் அஞ்சல் அனுப்பியுள்ளது ஏஐசிடிஇ. அதாவது, தமிழக அரசு அறிவித்த அரியர் மாணவர்களின் தேர்ச்சி செல்லாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் அடுத்த நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் முடிவு எடுப்பார் என அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா தெரிவித்துள்ளார். அதே நேரம் இந்த விவகாரத்தில் அரசின் முடிவில் மாற்றம் இல்லை என விளக்கம் அளித்துள்ளார் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன். இதனால் ஏறத்தாழ 7 லட்சம் மாணவர்களின் பார்வை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி திரும்பியுள்ளது. ஒருவேளை தமிழக அரசின் இந்த உத்தரவு செல்லாவிட்டால் நிச்சயம் இது புலிவாலை பிடித்த கதையாகவே முடியும். நாட்டிலேயே உயர்கல்வி படிப்பவர்களின் எண்ணிக்கை தமிழகத்தில்தான் அதிகம். இந்த உயர்கல்வி உயர்வு என்பது எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறதே தவிர தரத்தில் உயர்வானதாக இல்லை. குறிப்பாக 2000 ஆண்டிற்கு பிறகு பட்டப்படிப்பு படித்து வெளியேறும் கணிசமான மாணவர்களுக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தை பிழையின்றி எழுதக்கூட தெரியவில்லை என்பதே உண்மை. நிலைமை இப்படி இருக்க அரியர் மாணவர்களை ஆல் பாஸ் செய்தால் தமிழகத்தின் கல்வித்தரம் சமூக பின்னடைவுக்கே வழிவகுக்கும். இதற்கு பதிலாக வேலை வாய்ப்புக்கு வயது வரம்பில் தளர்வு ஏற்படுத்தி இவர்களை அடுத்த ஆண்டு தேர்வு எழுத வைக்கலாம். வேந்தர் செய்திகளுக்காக அருணாச்சலம்.